ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மறுபடியும் ஒரு பேக் போட போகிறோம். போன வாரம் போட முடியல என்னால், அதனால் சரி இன்னைக்கு இன்னொரு பேக் போடுறேன். இன்னைக்கு வந்து இது வந்து இந்த செம்பருத்தி இலை, செம்பருத்தி இலையை நல்லா கழுவி வச்சுட்டேன் நான். இந்த செம்பருத்தி இலை கூட ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் அதை தோலோடு கழுவி வச்சுருக்கேன். இதை போட்டுக்க போகிறேன். அப்புறம் இது வெந்தயம் முளைக்கட்டினது, இது நான் சாப்பிட்றதுக்காக முளைக்கட்டி வச்சுருந்தேன். இது வந்து சாப்பிட்டப்போ சாப்பிட்டா சுகர் குறையுன்றதுனால இதை வந்து நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இது சாப்பிட்டோம்னா எனக்கு கால் பயங்கரமாக வீங்குது, பாதமெல்லாம் ரொம்ப முட்டிக்கு கீழே நல்லாவே வீங்குது. எனக்கு எதனால் வீங்குதுன்னு தெரியாமல் இருந்துச்சு. கடைசியில் இதை ஸ்டாப் பண்ணி பார்த்தப்ப எனக்கு அந்த வீக்கம் போயிடுச்சு. அதனால் இது இப்போதைக்கு சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். சரி, அதனால் வேஸ்ட் பண்ணாமல் இந்த பேக்கில் போட்டு அரைச்சிடலான் இருக்கேன். ஸோ இப்போது இந்த பேக்கை இந்த ஜாரில் போட்டு, சாரி இந்த என்ன இது பேர் மறைஞ்சோமே, வெந்தயம், வெந்தயம் முளைக்கட்டின வெந்தயம், இதே இதில் போட்டுட்டு இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா கழுவி வச்சிருக்கேன் தோலோட, இதையும் இதில் போட்டுக்கிறேன். அப்புறம் இந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, இதையும் இந்த ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட போகிறேன். இது கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம், நெக்ஸ்ட் டைம் நான் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடுறேன். அப்புறம் என்ன, இதை வந்து நல்லா நம்ம அரைச்சிடலாம், ஃபைன் பேஸ்டாக அரைச்சிடலாம். அப்புறம் வடித்த கஞ்சி தண்ணி, இதையும் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இதை தண்ணி ஊற்றி அரைக்கணுங்கிறது இல்லை, இன்கேஸ் தண்ணி ஊற்ற வேண்டி இருந்துச்சுன்னா இந்த கஞ்சி தண்ணியே ஊற்றிக்கிறேன். இதை கொஞ்சம் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள், ஃபைன் பேஸ்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இது வந்து நீங்கள் ஏதாவது துணியில் வடிகட்டுற மாதிரி இருந்தாலும் வடிகட்டிக்கோங்க. ஏன்னா நம்ம வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படியும் கொஞ்சம் வடி கட்டாத பட்சத்தில் தலையில் வந்து கொஞ்சம் அங்கங்கே நமக்கு பிடிச்சிருக்கும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அது விழுந்துடும். சில உங்களுக்கு அது பிடிக்காத மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதை வந்து ஃபில்டர் பண்ணிக்கோங்க. துணி ஏதாவது டவல்லையோ கர்ச்சீஃப் அந்த மாதிரி ஏதாவது ஒரு துணியிலையோ நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேஸ்ட் தலையில தங்காது. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த பேஸ்ட் போயிடும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, முதல்ல வந்து ஏற்கனவே முடியல எண்ணெய் நிறைய தேய்ச்சிட்டேன். அப்போ இப்போ வந்து நான் இதை வந்து குளிக்கிறப்போ இதை நல்லா கஞ்சி தண்ணி போட்டு நல்லா முதல்ல கொஞ்சம் பாதி தண்ணி எடுத்துட்டு வாஷ் பண்ணிக்குவேன். அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை போட்டு நல்லா ஸ்கேல்ப் ஃபுல்லாக முடியிலெல்லாம் படுற மாதிரி நல்லா உங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கஞ்சி தண்ணியை போட்டு நல்லா இது பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் உடம்புக்கெல்லாம் குளிச்சதுக்கு அப்புறமா தான் நான் மறுபடியும் ஹேர் வாஷ் பண்ணுவேன். அது வரையும் அதே தலையிலே இருக்கட்டும். நம்மளோட அந்த ஸ்டார்ச் வாட்டர், அந்த கஞ்சி தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஹேர் க்ரோத்துக்கு, ரொம்ப ரொம்ப நல்ல. நீங்க வேற எதுவும் கூட போட வேண்டாம். டெய்லி கஞ்சி சாப்பாடு வடிச்சிங்கன்னா அந்த கஞ்சி தண்ணியை மட்டுமே தலைக்கு யூஸ் பண்ணிட்டு வந்தாலே ரொம்ப நல்லது. நம்மளோட இந்த செம்பருத்தி இலையும் இந்த வெந்தயமும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கு எந்த அளவுக்கு நல்லதுங்கிறத நான் சொல்லவே வேண்டாம். ஏன்னா எல்லா செம்பருத்திங்கிறத பல பல தலைமுறையா நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் போட்டுட்டு இருந்த செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, செம்பருத்தி போட்டு தானே ஆயில் எல்லாம் காய்ச்சுவாங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு வரதுனால. அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து நம்மளோட எந்தெந்த இடத்துல சொட்டை இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் வந்து நமக்கு முடி வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ற ஒரு அது நம்ம வீட்டில் இருக்கிற எப்பவுமே எல்லார் வீட்லயும் எப்பவுமே இருக்கிற ஒரு பொருள் அது. நம்ம சொட்டை இருக்கு இல்ல பூச்சி வெட்டு இருக்கு அப்படின்னா நம்ம அந்த இடத்துல வெங்காயத்தை தேய்ச்சோம்னா கூட அது ரொம்ப சீக்கிரத்துல முடி வளரும். என் முடி வந்து நம்ம பராமரிச்சுட்டு இருந்த வரையும் பிரச்சனை இல்லாம இருந்துச்சு. இப்ப இந்த ஒரு 6-7 மாசமா நான் சுத்தமாவே எதுவும் இது பண்றதே இல்லை. அதனால வந்து சுத்தமா கொட்டிடுச்சு முடி ஃபுல்லா, எங்க பார்த்தாலும் சொட்டையா தான் இருக்கும். எனக்கு எங்க பார்த்தாலும் சொட்டையா தான் இருக்கும், பாத்தீங்களா, தெரியுதா? ரொம்ப கம்மி, பயங்கரமா முடி. எனக்கு ஆயில தேய்ச்சாலே கொண்டு முடி கொட்டுற அளவுக்கு ரொம்ப சுத்தமா எதுவுமே கேர் எடுத்துக்காம இருந்தேன். முடி எண்ணெய் தேய்க்கறது கிடையாது, எதுவும் பண்ணாம இருந்தேன் நான். இப்ப மறுபடியும் இந்த ருட்டீனா அந்த கேர் எல்லாம் எடுத்துட்டு இருக்கனால எனக்கு இந்த இச்சிங் இல்லாம இருக்கு. ஃபர்ஸ்ட் இந்த கொஞ்ச நாள் ஆகலாம் பயங்கர இச்சிங்னா இச்சிங், அவ்வளோ தலை ஃபுல்லா இச்சிங்கா இருக்கும் எனக்கு.
இப்போ இந்த ஹேர் கேர் பண்றதுனால அந்த இச்சிங்னஸ்ல தான் கம்மியா இருக்கு. இப்ப நான் குளிச்சுட்டு வந்துட்டு உங்களுக்கு அந்த இப்ப நம்ம இந்த இது செம்பருத்தி இலை பூவெல்லாம் போட்டு நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி தேய்ச்சோம்னா நம்ம ஷாம்புவை தேய்க்க வேண்டாம். அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த ஷாம்பு யூஸ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு இது கொடுக்கும். ரொம்ப புஃபன் இல்லாட்டியும் நமக்கு எக்ஸஸ் ஆயில் எல்லாம் அது ரெடியூஸ் பண்ணி நமக்கு அதுவும் ஒரு பெனிஃபிட் தான், அடிஷ்னல் பெனிஃபிட் நமக்கு. அது நம்மளோட ஹேர் க்ரோத்துக்கு உதவுறது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சில பல வேலைகள் எல்லாம் நமக்கு இந்த செம்பருத்தி எல்லா பூ எல்லாம் செஞ்சு கொடுக்கும். இன்னைக்கு நான் பூ எடுக்கல, என்னோட செம்பருத்தி செடி குட்டி செடி, அதுல வந்து ரொம்ப பூச்சி விழுந்ததுனால நான் அதை கம்ப்ளீட்டா இது பண்ணிட்டேன். அப்புறம் அந்த இலையெல்லாம் மட்டும் நல்ல இலையெல்லாம் எடுத்து வாஷ் பண்ணி நான் போனதுக்கு முன்னாடி வீக்கே கழுவி சேஃபா எடுத்து வச்சிருந்தேன், தண்ணி எல்லாம் போக வச்சு. அதை தான் நான் இப்ப யூஸ் பண்றேன். அப்படியே போட்டுட்டேன்னா அதனால அந்த சரியா அரைப்படாம இருக்கிறதெல்லாம் அப்படியே முடியல புடிச்சுட்டே இருந்துச்சு. அது கொஞ்சம் காஞ்ச உடனே இப்ப சீப்ல தட்டினோடனே அது விழுந்துருச்சு. பட் ஆனால் இது நம்ம கொஞ்சம் சிரமம் பார்க்காம அந்த துணியில நம்ம வடிகட்டிட்டோம்னா எதுவுமே தங்காது முடியல. ஏன்னா நம்ம சரியா அது கீழே அதாவது விழாம இருந்தாலுமே சரி, நம்ம ஸ்கேல்ப்ல ஒட்டிட்டு இருந்தாலுமே சரி, நம்ம எதுக்கு பண்றோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக இது கொடுத்துரும். ஸ்கேல்ப்ல தாங்கன்னா அப்புறம் டேண்ட்ரஃப் தான் வரும், அது கழுவாமே விட்டுட்டோம்னா. ஸோ பெட்டர் நம்ம துணியில நல்லா ஃபில்டர் பண்ணி அதோட அந்த பல்ப்பு மட்டும் எடுத்துட்டு நம்ம தலையில தேய்ச்சோம்னா அது நல்ல இது. நம்ம வாஷ் பண்றப்ப அது போகவும் செஞ்சிடும். பாருங்க எப்படி ஷாம்பு போட்ட மாதிரி இருக்கு பாத்தீங்களா. நல்லா அந்த கஞ்சி தண்ணி எல்லாத்தையுமே போட்டு நான் ஒரு வழி பண்ணி வச்சுட்டேன் முடிய. ஸோ இதை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா இது ஒரு நேச்சுரல் ஷாம்பு, நமக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டுமே இல்லை, முடியும் நல்லா வளரும். ஏதோ ஒரு பச்சளை வாசனை மாதிரி வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னைக்கு பேக் முடிஞ்சு, நம்ம நெக்ஸ்ட் வீக் வேற ஏதாவது பேக் பார்க்கலாம் போட்டு. Bye-bye.